அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே புரியுமா. ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஓகே இது டேக் இது டேக் இது டேக் இது டேக் ஆ இனி இவரை லவ் பண்ணலாம். ஐ காண்ட் லவ் லவ் இஸ் சம் ஹியர் ஐ ஹேவ் லிஸ்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் ஓகேவா யூ கேன் எய்தர் ஆன்சர் வித் எஸ் ஆர் நோ. ஓகே ஓகே வில் யூ எவர் டேட் யுவர் கோஸ்டார் உங்கள் கோஸ்டாரை டேட் பண்ணுவீங்களா? நோ. ஓகே எப்போவாது வந்து வித்வுட் டிக்கெட்ஸ் பஸ்ல இல்லை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? வித்வுட் டிக்கெட்டா? யா நான் வித்தவுட் டிக்கெட் ட்ரெயினில் ஏறிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்திருக்கேன். அது ஒர்க் ஆகுமா? நான் ட்ரெயின் மிஸ் ஆக போகிறேன், ஏறிட்டேன், அதுக்கப்புறம் டிடி கால் போய் சார் ஒரு டிக்கெட் டைவ் டான் அது பண்ணியிருக்கேன். அம்மா அப்பா பாக்கெட்ல இருந்த அமௌண்ட் எடுத்திருக்கீங்க? இல்லை இதுவரைக்கும். ஐ ஹேவன் ஸ்டீல் ஸ்டோலன். யா யூ ஷட் ட்ரை சம். ஆஹா ஆஹா சீக்ரெட்ஸ் வெளியே வருது உங்களோட. கோஸ் ஐ ஆல்வேஸ் வாட்ஸ் சோ ஃபன் வித் ஆல். உங்களுக்கு தெரியும் லைக் சோ ஆப்வியஸ் ரைட். அம்மா அப்பா தான். நான் பண்ணல. சரி ஓகே நான் அட்டாக் பண்ண கூடாது. ஜஸ்ட் கோ டு தி நெக்ஸ்ட் குவெஸ்சன். ஐ ஹேவ் an interesting question. பாய் ஐயோ என்ன கேக்குறதுன்னு தெரியலையே. வெயிட் யார் யாவது குறுகுறுன்னு பார்த்தல சைட் அடிச்சு மாட்டி இருக்கீங்களா? நான் சைட் அடிச்சு மாட்டி இருக்கீங்களா? டிட் யூ ஸ்டார்ட்? நானா? ஆமா நான் சைட் அடிக்கல. ஐயா இருக்கட்டும். சைட் அடிக்க மாட்டீங்களா? ஹேவ் யூ எவர் யூ ஹேட் எனி க்ரஷஸ்? க்ரஷ் இருக்கு பட் நான் சொல்லலையே அவர்கிட்ட இதுவரைக்கும். எனக்கு க்ரஷ் இருந்தவர்கிட்ட நான் சொல்லல. பட் யூ ஹேவ் பீக்ட் அட் ஹிம் ரைட்? யா ஆஃப் கோர்ஸ் பார்த்தேன். எவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருப்பேன் பட் சைட் எல்லாம் அடிக்கல. அவர் திருப்பி பார்த்தா நான் யூ டர்ன் பேக். அப்படி பார்த்துட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் சைட் அடிக்கிறது. ஓ சைட்னா அந்த கண்ணு வச்சு அப்படி அதுதான் சைட். அது சைட் இல்ல. இப்போ யூ ஆர் பீக்கிங் ரைட் லுக் சீ. ஆ யா அவர் யா யா ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ் எஸ். ஓகே ஆன் எ ரொமான்டிக் நோட் யாருக்காவது ப்ரோபோஸ் பண்ணிருக்கீங்களா? ஐ லவ் யூ னு. Not like first proposal, a romantic note, at least once. Yeah, I love you proposal. Obviously, நீங்க சொல்லலையா இருக்கட்டும், லைஃப்ல இதுவரைக்கும் I love you. Of course, I said, அதனால தான் கேக்குறேன். Oh yes, yeah, that, no, but that is so obvious. No, எல்லாரும் சொல்றோம். Yeah, காதல் இஸ் சம்திங் எவ்ரிபடி வில் பி. I cannot answer personal life questions. Okay, yeah. இப்போ பாருங்க, everyone is admiring you in the no, and அந்த லைஃப் இந்த சிட்டு விட்டு லைஃப் எல்லாம் இல்ல. சோ அந்த லைஃப் இஸ் இந்த எக்ஸைட்டிங் ல. yeah. Okay. Have you been jealous of any actors இல்ல கோஸ்டார்ஸ் பாத்து போறோம்? Jealous ல? No. Okay. So is there any idol actress ரொம்ப இம்ப்ரஸ் ஆகி இன்ஸ்பயர் ஆன ஒரு actress இருக்காங்க? I mean it could be any industry. And so many. There are so many. So many. Meryl Streep, Smita Patel, ஷபானா ஆஸ்மி, நயன்தாரா, தெர் இஸ் சோ மெனி, ஷோபனா, உர்வஷி, மஞ்சு வாரியர், தெர் இஸ் மாதபி முகர்ஜி, சோ மெனி பீப்புள். இவன் லிஸ்ட் இஸ் சோ ஹியூஜ். ஓகே வாட் அபவுட் அன் ஆக்டர்? எனக்கு ஒரு பர்டிகுலர் ஆக்டர் அவர் மட்டும் அந்த ஒரு ஒரு டை ஹார்ட் ஃபேன் அது இல்லை. எனக்கு என்னாச்சுன்னா அவரோட பாடி ஆஃப் ஒர்க்கில் இந்த கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் தட். பட் இன்ஸ்பைரிங் ஜேர்னின்னு கேட்டேன் அதனால நான் சொன்னேன். Will you date someone younger than you? தெரியாது அந்த பிளான் ஒன்றும் இல்லை. பட் ஐ திங்க் காதல் ரிலீஜன் காஸ்ட்டு ஏஜ் ஜெண்டரு அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. லவ் இஸ் சம்திங் தட் நோ தட்ஸ் த ட்ரூத். நோ இதே இது இது எப்படி என்ன ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஓகே இது டேக் இது டேக் இது டேக் இது டேக் ஆ இனி இவரை லவ் பண்ணலாம். ஐ காண்ட் லவ் லவ் இஸ் சம்திங் நான் அந்த மொமெண்ட்டில் நம்ம கூட கண்ட்ரோல் இல்லாமல் அது வரும் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ப்ரீ நான் போட்டு வைக்கல தெரியாது.
அப்கமிங்னா ஏப்ரல் 14th என்னோட மலையாளம் படம் கோகோ ரிலீஸ் ஆக போகிறேன். ஸோ தட் இஸ் த லேட்டஸ்ட் ஒன். இட்ஸ் லைக் இட்ஸ் அபவுட் கோகோன்னு சொல்லி ஒரு ஸ்போர்ட் இருக்குது நம்ம சவுத் இந்தியாவில், மகாராஷ்டிராவில் ஒரிஜினேட் பண்ணி சவுத் இந்தியாவில் எல்லா இடத்துலையும், ஈவன் தமிழ்நாடு, எஸ்பெஷலி தமிழ்நாடுல தான் இந்த படத்தோட த்ரெட்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ நிறைய பிளேயர்ஸ் டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ யூனோ ஸ்ட்ரென்த், இவ்வளோ அஜிலிட்டி, இவ்வளோ மைண்ட் எல்லாமே போட்டு இவ்வளோ மெடல்ஸ் இந்தியாவுக்காக வாங்கி கொண்டு வரேன். பட் நமக்கு யாருக்கும் அந்த கேமை பற்றியோ அந்த பிளேயர்ஸ் பற்றியோ தெரியாது. அந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கேம்ஸில் இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி ஆஃப் ஃபேம் அவருக்கு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி படம் வரும் ஐ ஹோப் தட் யூனோ கொஞ்சம் கூட பீப்புள் வில் கெட் டு நோ இந்த மாதிரி கேம்ஸை பற்றி. யா எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஸோ கோகோ அந்த கேமை பற்றி, அந்த கேமோட பேக் ட்ராப்பில் ஒரு கோச் அந்த பிளேயர்ஸ் தமிழ் அவர் உள்ளே இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு அவர் அப்பா ஒரு குழந்தை அந்த லைக் லாட் ஆஃப் ஹியூமன் இமோஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. ஸோ அது April 14th விஷுன்னு கேரளாவில் ரிலீஸ் ஆகிறேன். டூ ஹேவ் அ ட்ரீம் ப்ராஜெக்ட் லைக் இந்த பர்டிகுலர் ரோல் வந்து டிஸ்பிளேட்டாக நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நோ. Open for anything, any genre, anything, as long as the character is good, is different from na pannadhil na different ah irkano, enak perform pannadhukku you know scope irukka or character ah irkano, script work aganum adu mattum dhaan irukku. But I love doing comedy, so enak comedy pannanum aasai irukku. சடனாக கடிச்சுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை இது இட் திஸ் இஸ் நாட் ஆக்டிங் ஃபார் மீ. இது இந்த சடனாக அப்படியெல்லாம் என்னோட பண்ண முடியாது. எனக்கு அந்த கேரக்டரை போய் அதை ஹோம்ஒர்க் பண்ணி டேக், இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் நாட் லைக் சம்திங் பட்டாக்னு சொல்லி ஐ கான் டூ. ஐ எம் நாட் தேட் டேலண்டட். ரோம் காம், யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் அ ரோம் காம் ஆர் அ ஃபுல் காமெடி ஸ்ட்ரெச் மூவி? நோ, ஐ வாண்ட் டு டூ அ காமிக் ரோல். ஓகே. காமிக் ரோல்னா அந்த எப்படி சொல்ல முடியும், நல்ல ஐ கேன் சே ஹவு உர்வஷி யூஸ் டு டூ இட். ஓகே. Yeah, I totally get it. In Malayalam, of course, enak theriyum Juna irukkatum, Coco, Love, Final, Cinema Karan, the ella movie liyum vandu different roles neenga panirkeenga. So every unique character, neenga vandu indha role eppadi select panninga, eppadi indha offer ungalku vanduchu? சார், நான் வி க்ரியேஷன்ஸ்னு ஒரு நாள் ஒரு கால் வந்தேன். நான் மாரி சார் நெக்ஸ்ட் படம் பண்ண போகிறேன் வித் தனுஷ் சார். ஸோ தனுஷ் சாரோட பேராகி ஒரு ரோல், லீட் ரோல் இருக்குது. ஸோ அதுக்காக சாருக்கு ஒரு வாட்டி உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஐ கேம் டவுன். நான் இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, சார் என்னோடய மேக்கப் இல்லாமல் ஃபோட்டோஸ் பார்த்தேன். ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோ, ஒரு க்ரீன் குர்த்தியில் இருக்க ஒரு ஃபோட்டோ பார்த்து, அதுக்கப்புறம் என்னோடய ஃபில்மோகிராஃபி செக் பண்ணி ஜூன் அவர் போய் ஹாட் ஸ்டாரில் பார்த்தேன். அப்போது தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்தேன் சார்கிட்ட, பார்த்து சார்கிட்ட பேசிட்டு ஒரு மணிக்கூர் நேரம் பேசி பரியேறும் பெருமாள் பார்த்து நான் திருப்பி கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் டே கால் வந்துடுச்சு, செலக்ட் ஆகிடுச்சேன். இதுதான் ப்ராசஸ் நடந்திருக்கு. பட் அந்த குட்டி டைமில் தான் அவருக்கு ஐ டோன்ட் நோ வாட், பட் ஹீ ஃபெல்ட் லைக் ஐ கேன் பி தட் கேரக்டர். பத்து நாள் ஷூட்டுக்கு 10 நாள் முன்னாடி அங்கே போய் தங்கி அங்கே ஊர் மக்கள்கிட்ட பேசி அவர் கூட தங்கி அவர் கூட அலைஞ்சிட்டு நான் அவரை அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அவரோட கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு, அவர் மாதிரி இருக்கணும்னா படத்தில் ஒரு 400 பேருக்கு மீதே ஊர் மக்கள் நடிக்கிறேன். ஸோ எல்லோரும் ஃப்ரேமில் இருக்கும்போது நம்ம மட்டும் தனியாக நிற்கக்கூடாது, அதனால மர்ஜ் ஆகணும். ஸோ அந்த ஒர்க்ஷாப்னா அந்த அவர்கிட்ட பழகுதுக்கு ஒரு 10 நாள் அங்கே போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் பை த டைம் வி வர் ஆல் லைக் அ ஃபேமிலி. எல்லா அந்த ஊருக்குள்ளே ஆயிடுச்சு, யா ஊர் பொண்ணு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டேனா சாங் கட்ஸ் தான், மொண்டாஷ் மாதிரி தான் ஷூட் பண்ணிட்டேன். டைலாக் சீன் ஒன்றும் இல்லை, டைலாக் சீன் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்திருக்கு. ஓகே. லாங்குவேஜ் தமிழ் ஆல்ரெடி தெரியுமா? தெரியா, அந்த டைம்ல ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியல. மூவிக்கு அப்புறம் இவ்வளவு நல்லா தமிழ் பேசுறீங்க. அது அதுக்கப்புறம் தான் அந்த கான்சியஸா அந்த டிசிஷன் எடுத்தேன்னா, ஓகே ஒரு ஒரு புதுசான ஒரு இண்டஸ்ட்ரியில் கால் வச்சேன். ஸோ அங்கே இந்த போகும்போது படம் பண்ணும்போது ஆக்ட் பண்ணும்போது லாங்குவேஜில் கமாண்ட் இருந்தால் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும், அது இருக்கணும். இனி வர்றது படத்துக்கெல்லாம் எனக்கு தான் டப்பிங் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்கு. நான் மலையாளமில் நான் தான் பண்ணுவேன், இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் தான் லைஃப்பில் வேறு டப்பிங் பண்ணியிருக்கேன். ஸோ இனி என்னால் அதுக்கு ஒரு நான் ஒரு ஆக்டிங் கம்ப்ளீட் ஆகணும்னு அது கூட பண்ணணும்னு இருக்குது. ஸோ அதனால டெலிபரேட்லி ஐ எம் லேர்னிங் இப்போ தமிழ்.
கோர்ஸ் உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு லவ் டு லிசன் டு थैंक यू சோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே வந்து தனுஷ் அவர்களோட அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துப்பாங்க இல்லையா ஹவ் டு யூ ஃபீல் बिकॉज such a experienced actor எப்படி இருந்துச்சு I was very excited. I was nervous. எப்படி இருக்கும் அவர் எப்படி ஓகே இருக்குமா நான் இதுவரைக்கும் பார்க்கல பர்சனலி பட் அவர் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு கோஸ்டர் ஆல்சோ ஹீ சச் அ டெரிஃபிக் ஆக்டர் நான் அவர் பண்ணுறது அவர் என்ன பண்ணுறதும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் அவர் இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தேன் பார்த்துட்டே இருந்தேன்னா எப்படி அவர் ஏன்னா மாடுலேட் பண்ணுறேன் எப்படி அவர் பேசுகிறேன் நான் ஸ்க்ரீனில் எப்படி அவரோட ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் பாடி மூவ்மெண்ட்ஸ் அவரோட டைலாக் டெலிவரி இதெல்லாம் நான் தட் சச் அ கிரேட் கிரேட் வாட் டு ஐ சே சான்ஸ் நோ டு அவரை இன் பர்சன் பார்த்து அவர் எப்படி அந்த மேஜிக் க்ரியேட் பண்ணுறேன் அந்த பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ அது அதுதான் பார்த்தேன் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி எது உங்களோட ஃபர்ஸ்ட் தனுஷ் மூவி நீங்கள் பார்த்தது பிஃபோர் திஸ் லாஸ்ட்டு சாசுரன் ஃபஸ்ட்டு ஐ திங்க் யாரடி நீ மோகினி அல்லான புதுப்பேட்டை இது இதில் ஏதோ ஒன்று தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் விச் இஸ் யூர் ஃபேவரட் என்னுடைய கரண்ட் ஃபேவரட் அசுரன் தான் ஐ ரியலி லைக் ஹிஸ் ஒர்க் இன் புதுப்பேட்டை பட் ஐ ஆல்சோ லைக் எனக்கு எல்லாமே பிடிக்கும் எல்லாமே வேறு வேறு ரேஞ்ச் அவர் வேறு லாங்குவேஜில் பண்ண படமும் எனக்கு பிடிக்கும் ஹீ சச் ஐ டெரிஃபிக் ஆக்டர் ஐ லைக் ஐ டூ நாட் ஹாவ் அந்த டைம் ஒரு ஒரு அவ்வளோ ஒரு ஃபேவரட் இப்போ கரண்ட் ஃபேவரட்னா அஃப்கோர்ஸ் இஸ் அஸ்வரன் ஓகே ஸோ நீங்கள் வந்து த்ரூ அவுட் த மூவி வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ கர்ணன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருப்பீங்க ஸோ யூ ஹாவ் கம்ப்ளீட் ஐடியா வாட் த மூவிஸ் அபவுட் அண்ட் என்ன இம்பாக்ட் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு கன்சிடர் திஸ் மூவி இஸ் கோயிங் டு பி இன் மலையாளம் ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ஆக்டர் வந்து சூட் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இது ரீமேக் பண்ண முடியாது அப்சல்யூட் No. So masterpiece. This is a masterpiece. Na, idu இதுக்குள்ளே இந்த படம் மாஸ்டர் பீஸ் ஏன் ஆகலை ஏன் ஆகிட்டு இருக்குன்னா அது அதுக்குள்ளே ஒரு இந்த இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டரோட இவ்வளோ ஒரு கரிஸ்மா இருக்குது அவரோட பர்ஃபெக்ஷன் இருக்குது இவ்வளோ ஆக்டர்ஸ் இவ்வளோ டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்திருக்கு பட் எல்லாத்துக்கும் கூட மாரி செல்வராஜ்னு சொல்லி ஒரு டைரக்டரோட சிக்னேச்சர் இருக்குது மாரி சார் இல்லாமல் அது வேற ஒரு ஆள் ஒரு வேற ஒரு டைரக்டர் அது எனக்கு என்னால் எனக்கு புரியலனா இந்த படம்னா ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட் இந்த சீன் கூக்கு மீதே மாரி சாரோட விஷனில் அது பண்ணியிருக்கேன் நான் அது அது ஏன் லைக் இன் த சென்ஸ் தெர் இஸ் ஸோ மச் அவரோட அவரோட மைண்டுக்குள்ளே தான் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் இருந்துருச்சு ஹாஃப் ஸ்கிரிப்டில் இருந்தாலும் மற்ற ஹாஃப் அவர் மைண்ட் தான் இருக்குது இந்த ஷார்ட் அந்த ஷார்ட் நமக்கே புரியல அது என்ன எதுக்கு எடுக்கிறேன் எப்படி அது வரும்னு எல்லாம் ஸோ அது அண்ட் ஆல்சோ ஆஸ் மாரி சார் ஹஸ் சைட் கர்ணன்னா தனுஷ் சார் இல்லாமல் வேறு யாரையும் யோசிக்க கூட முடியாதுன்னு ஸோ ஐ ஃபீல் லைக் திஸ் மூவி இஸ் கிரேட் ஆஸ் சச் ஆஸ் இட் இஸ் ரீமேக் ஐ டு நாட் நோ எனக்கு என் மைண்டில் யாரும் வரல ஓகே அது சேஞ்ச் த க்வெஸ்சன் தென் உங்களோட ரோல் நீங்கள் பயங்கர இன்வால்வ் ஆகி யூ வுட் ஹவ் லிவ்ட் இட் கம்ப்ளீட்லி த்ரூ அவுட் த மூவி ஸோ நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க சம்மன் நான் இந்த ரோல் ஒரு வேலை நான் பண்ணல அப்படின்னா யார் இந்த ஹீரோயின் வந்து ஆக்டாக இருந்திருப்பாங்க என்ன ஏதுக்கு உங்கள் ரோலே வந்து சம்ஹவ் அது தெரியாதுப்பா அது அப்படி ஒரு ஆள் இருந்துருச்சுன்னா பிரிட்டிஷர் மாரி சார் வுட் ஹவ் காஸ்டட் that person cool. okay so working with the director mari silvaraj avargal avanga kuda irundha the work experience how was it it was a great experience malayalam movie la nariyana movies neenga paniyaachu nariya directors oda work paniyaachu from there to here and the oru romba different ana oru experience great ana different ana oru experience na avaroda filmmaking na idu vare and oru filmmaking la oru padam pannala ivlo live ana ivlo active ana ivlo sudden ana and the movements and the shots ellam varu eppo என்ன ஃபுல் டைம் த்ரூ அவுட் த ஃபில்ம் யூ ஹவ் டு பி லைக் இந்த கேரக்டர் அண்ட் தென் அவர் ரொம்ப ஒரு விஷுவலி ஒரு படம் சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடான ஒரு டைரக்டர் ஒரு ஒரு விஷுவல் லாங்குவேஜ் ரொம்ப கேப்சர் பண்ணுற ஒரு டைரக்டர் அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டோரி இந்த கேரக்டர் எல்லாமே நான் இவ்வளோ இதுவரைக்கும் பண்ணதில்லன்னு ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் மாரி சார் அஸ் அ பர்சன் இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் ரொம்ப நாலேஜ் இருக்கிற ரொம்ப அறிவு இருக்கிற ஒரு 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 பர்சன் ஸோ அவர்கிட்ட பேசும்போது தான் இந்த சினிமாக்குள்ளே சினிமாவுக்கு வெளியில் இருக்க நிறைய விஷயத்தை பற்றி நம்மளுக்கு பேச முடியும் நமக்கு நாலேஜ் கிடைக்கும் அவர் பக்கத்தில் ஸோ இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் அது பெஸ்ட் மெமரி உங்களோட அந்த கம்ப்ளீட் ஷூட் முடிகிறப்போ க்ரூ கூட உங்களுக்கு எந்த ஒரு பெஸ்ட் மெமரி பற்றி சொல்லுங்கள் எல்லாமே பெஸ்ட் மெமரிஸ் தான் ரொம்ப நல்ல மெமரிஸ் இருக்குது
one you couldn't forget, you something you always keep smiling about illana vandu epovume idu evergreen ah irukona edavadhu maybe nariya irukla edavadhu one like an example onnu mattu illa na ellame romba nalla irukku indha ooru makkal kuda வாழ்ந்துட்டு நடந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணி இப்போ உங்களுக்கு தலையன் செலிப்ரேட் பண்ணி அவ்வளோ இன்டென்ஸாக ஒரு ஷூட் பண்ணியிருக்குன்னா நம்ம ஒரு லைஃப் டைமில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அந்த படத்துக்காக நம்ம மாற்றி வச்சுருக்கேன். இவ்வளோ நாள் அந்த படம் ஷூட் போயிருக்கா. ஸோ அதனால் ஒரு ஒரு மெமரி ஒரு இன்சிடென்ட் என்னால் சொல்ல முடியாது. எல்லா த ஹவ் ஸோ மெனி மெமரிஸ் அபவுட் த ஃபிலிம். ஸோ அந்த ஒரு மெமரின்னு மட்டும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 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 மெமரி இருக்குது, பட் அது படத்தில் ஒரு சீன். ஸோ என்னால் அது இப்போ சொல்ல முடியாது. ஸோ அது படத்தை ரிலீஸ் ஆகுனதுக்கப்புறம் ஐ திங்க் ஐல் சே okay definitely appa na movie release aanadhukku appuram kandipa approach panni yeah. Like, what was that yes sure maybe please. I'll try to guess it okay appa na vandu edavadhu or scene la edavadhu or moment la vandu on set vandu binding la edavadhu paatha ayyo idu panna mudiyuma is there a scary nervous moment on the set for you no no nothing no. as such it was so cool ungalku set la yeah idu panna mudiyuma nu or thought idu varaikum varala okay yeah illa yara paathavadhu nervous aaningla கிடைச்ச ஒரு so yeah blessed okay appa namu vandu karnanukku mun karnanukku pin vechikalam because before that neenga vandu nare movies paathu enjoy panirpinga avaru pidichirukum but in person work panirpinga what's the difference you could find before the movie neenga commit aagradhukku munadi as a actor ah in person avaru kuda sendu act pandrappo co actress ah what was the difference you felt difference onnu illa just that I got to see like he is a terrific actor but in person when I talk to him like on the set avar romba knowledge irukkira oru person he reads a lot avar nareye avar he reads nareye padikkum and he watches a lot of films ஸோ அவர் பக்கத்தில் அண்ட் பிகாஸ் அவர் இவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கு, இவ்வளோ பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் டிரெக்டர்ஸ் கூட இவ்வளோ லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணியிருக்கு, அதனால அவரோட நாலேஜ் வாஸ் ரியலி பிக். ஸோ அவருக்கு ஒரு ஜாஸ்தியெல்லாம் பேச மாட்டேன். நான் பேசும்போது அவரோட அவர் பேசுகிறது ரொம்ப கரெக்டான பாயிண்ட்ஸ். ஓகே ஸோ இந்த தமிழ் மூவி வந்து யூ ஹேட் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஆன் இன் ஜென்ரல் கண்டிப்பா நிறைய மூவிஸ் பார்த்திருப்பீங்க ஹோப்ஃபுல்லி சோ இந்த தமிழ் மூவி உங்களுக்கு ஒரு நல்ல இம்பாக்ட் இருந்துச்சு பார்க்கறப்போ மேபி இட் கேன் பி யுவர் ஃபேவரட் எனக்கு அப்படி ஒரு ஒரு ஃபேவரட் ஃபிலிம் இல்லை. எனக்கு நிறைய ஃபேவரட் ஃபிலிம்ஸ் இருக்குது. ஐ ரீலி லைக் மணி சார்ஸ் ஒர்க், ஐ ரீலி லைக் வெற்றிமாறன் சார்ஸ் ஒர்க், ஐ ரீலி லைக் பரேரும் பெருமாள், ஐ ரீலி லைக் கௌதம் வாசுதேவன் சார்ஸ் காக்க காக்க அண்ட் வாரணம் ஐரம் அண்ட் வினய் தாண்டி வருவாய். ஸோ தேர் ஆர் சி பர்டிகுலர் டிரெக்டர்ஸ் இப்போ சுதா கொங்கார் அண்ட் பர்டிகுலர் டிரெக்டர்ஸ் ஹூம்ஸ் பர்டிகுலர் ஒர்க்ஸ் ஐ லைக். ஐ கனாட் சே கி இந்த ஒரு படம் தான் என்னோடய ஃபார் எவர் ஃபேவரட்னு அது என்னால் சொல்ல முடியாதுன்னா அப்படி இல்லை. ஆனால் ஏத் லாங்குவேஜில் எடுத்தேன். ஈவன் இன் மலையாளம் ஐ டு நாட் ஹவ் லைக் ஒன் ஃபேவரட், நிறைய ஃபேவரட்ஸ் இருக்கு. இமேஜின் தமிழ் ஆடியன்ஸ்க்கு எங்களுக்கு தெரியும் ட்ராக்ஸ் ரிலீஸ் ஆகும் போதாக இருக்கட்டும் டீசர் ரிலீஸ் ஆகும் போதாக இருக்கட்டும் அந்த இம்பாக்ட் என்னன்னு எங்களுக்கு ஆல்ரெடி தெரிய ஆரம்பிச்சிச்சு. வி ஆர் ஷுர் லைக் தமிழ் ஆடியன்ஸ் வில் லவ் திஸ் மூவி. ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரி இந்த மூவி அங்கே ரிலீஸ் ஆகிற பட்சத்தில் ஹவு ஃபார் தி ஆர் கோயிங் டு லவ் திஸ் மூவி? ஐ எம் பிரிட்டி ஷுர் தே லவ் இட் பிகாஸ் தே ஆல்ரெடி தெர் இஸ் அ ஹியூஜ் ஃபேன் பேஸ் ஃபார் தனுஷ் சார்ஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஈவன் அசுரன் அண்ட் ஆல் தீஸ் ஹிஸ் ஃபிலிம்ஸ் வேர் சூப்பர் ஹிட் தேர். ஸோ அவருக்கு அந்த ஒரு பேஸ் இருக்குது. அதுக்கு மீதே பெரியரும் பெருமாள் வாஸ் அ ஃபிலிம் தட் வாஸ் ஸோ மச் டாக்ட் அபவுட் இன் கேரளானா கேரளாவில் நிறைய பேர் பேசி நிறைய பேர் பார்த்த ஒரு படம் பெரியரும் பெருமாள். இப்போ இந்த காம்பினேஷனில் ஒரு நெக்ஸ்ட் ஒரு பெரிய அதுக்கும் மீது ஒரு படம் வரும்போது கர்ணம் வரும்போது இப்போவே அங்கே ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஐம் ப்ரிட்டி ஷுர் தட் மலையாளி ஆடியன்ஸ் வில் ஆல்சோ தேல் டெஃபினெட்லி வாட்ச் இட் பட் ஐம் ப்ரிட்டி ஷுர் தேல் ஆல்சோ லவ் இட். ஓகே ஸோ டு த ட்ராக்ஸ் ஒவ்வொரு சாங்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஃபீல் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு. ஸோ டோன்ட் ஆஸ்க் மீ மை ஃபேவரட் எனக்கு நோ நோ எனக்கு நாலும் எனக்கு ஈக்குவலி பிடிக்கும்னா நாலு நாலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அந்த ஒரே தீம்குள்ளே போய் இவ்வளோ டிஃப்ரெண்டான நாலு பாட்டு. ஸோ ஐ லவ் ஃபோர் ஆஃப் மை சாங்ஸ் ஈக்குவலி. ஸோ எவ்ரி சிங்கிள் லைன் இன் லிரிக் ஆஃப் இட் யா ஐ லைக் ஆல் சாங்ஸ் ஓகே இன் மை ஃபிலிம். Okay, I'll give you a chance. You could tell a little secret about the movie. ஏதாவது ஒரு சின்ன secret. அந்த the chance எனக்கு வேணாம். But tell a secret about you. Tell us a secret about you. Little secret, no one knows it. அந்த மாதிரி ஏதாவது?
யாருக்கும் தெரியாம ஒன்னும் இல்லப்பா என்ன பத்தி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பில்டப் ஆவாங்க எல்லாருமே ஆர்வமாக அவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸ்பெஷலி வந்து தமிழ் ஆடியன்ஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹின் மாதிரி சி ஐ லைக் திஸ் லைக் தட் அந்த மாதிரி ஏதாவது சீக்ரெட்டா சீக்ரெட் என்ன சொல்லும் நானா எனக்கு அந்த மாதிரி ஒரு யாருக்கும் புரியாமல் ஒரு சீக்ரெட் இல்லை ஓகே நீங்கள் ஏதாவது கேளுங்க அப்போ தான் என்ன சொல்ல என்ன ஒரு சீக்ரெட் சொல்லுங்கன்னு சொன்னால் ஒன்றுமே வரலையே எனக்கு ஓகே maybe can you sing a song for us? I am really bad at singing. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டேன் நான் but I'm very bad. I'm so bad at it. So, you can give a try still. I sang the same song but I'll sing the other lyric of the song. Okay. உன்னான காயமிங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே காயம் என்ன போதும் என் மேனி தாங்கிக் கொள்ள உந்தன் மேனி தாங்காத சிந்தேனே மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே புரியுமா சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே Oh God, I'm so bad. No, actually, it's not like that. Yo, Raja sir song, hello. Yo, இவ்வளோ பேடாக ஐ ஆம் சிங்கிங் திஸ் இஸ் வை ஐ டோன்ட் சிங் பட் சின்ஸ் யூ இன்சிஸ்டட் இதுதான் என்னோட சீக்ரெட் இதுதான் என்னால் பாட முடியாது ஆக்சுவலி நல்லா இருந்தது நீங்கள் வேணா கமெண்ட்ஸ் பாருங்க ரியலி குட் ஆர் அண்ட் வி லவ் இட் ஐ நோ ஐ அம் பேட் ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு அண்ட் தனுஷ் அவர்களோட வந்து நடிச்சாச்சு அண்ட் யூஸ்வலி வந்து வென் சம்மன் ஸ்டார்ட்ஸ் வித் தனுஷ் இவென்ச்சுவலி நெக்ஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிம்பு அவர்களோட வந்து அடுத்து நடிச்சிருவாங்க ஸோ ஹவ் அபவுட் யூ நான் அவர் கூட இப்போ நடிக்கிற இப்போ இல்லை அது கமிட் ஆகலை அது இஃப் தட்ஸ் யூ கொஸ்டின் ஐ ஹவன் கமிட்டட் அ ஃபில்ம் வித் சிம்பு சார் ஃபியூச்சரில் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஹவ் வில் ஐ சே அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வந்து நல்ல கேரக்டர் வந்தால் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் நான் இப்போ எப்படி என்னால் சொல்ல முடியும் இது வரும் இது வருது சரி அப்போ வந்து Is there a actor whom you want to badly work with? I want to work with everyone. This is a question ninga ella interviews la ini po or nare interviews kodutha ella interviews la ellarum ketirukkeenga kitta or actor irukana illa enakku ellar kooda act pannanum ella directors kooda enakku work pannanum so a dream come true moment in life andha mari romba ninga vandu memorable ah irukra edhavadhu or moment irukka it could be anything a dream come true would be என்னோட ஃபஸ்ட்டு படம் தியேட்டரில் பார்த்தது ஐ திங்க் அண்ட் பார்த்து தியேட்டருக்கு வெளியே வரும்போது ஐ சா மை மாம் அண்ட் டேட் அவர் ரெண்டு பேரும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் கண்ணு நிறைஞ்சிட்டு இருந்தேன் ஸோ தட் வாஸ் அ மொமெண்ட் விச் ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் ஓகே இஃப் நாட் ஃபார் அன் ஆக்ட்ரஸ் என்ன வாய்ப்பீங்க ப்ராபப்ளி அ ட்ராவல் பிளாகர் ஓகே எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும் ஸோ வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ட்ரீம் டெஸ்டினேஷன் எல்லா இடத்தும் போகணும் என்னோட இதுதான் ஐ டூ நாட் ஹாவ் அ பர்டிகுலர் தாட் கி இந்த இங்கே தான் போகணும் பட் கரண்ட்லி ஐ ஃபீல் இப்போ லேட்டஸ்டாக ஐ வாண்ட் டு கோ டு ஆஃப்ரிக்கா ஃபார் அ சஃபாரி அதுதான் இப்போ மைண்டில் இருக்கு Thank you. Thank you so much. Thank you. All the very best. Thank you, dear. I'm excited to see Kannada theaters and thank you so much for that. It was so sweet. Thank you, dear. Thank you so much.